ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கென்சீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கீரை சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நான் அரைக்கீரையில் இந்த சாம்பார் செஞ்சுருக்கேன் இதே மெத்தடில் நீங்கள் உருங்கீரை சிறுகீரை பருப்பு கீரையிலையும் நீங்கள் இந்த சாம்பார் செய்யலாம் டென் மினிட்ஸில் செஞ்சிடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் அரைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி லைட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவுக்கு கல் உப்பு ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஒரு கப் துவரம்பருப்பு ஒரு வெங்காயம் ஒரு பல் பூண்டு ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகா தாளிக்க மூணு காஞ்ச மிளகா கடுகு சீரகம் வெந்தயம் பெருங்காயம் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் தூரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி அதில் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கீரையை போட்டுக்கலாம் ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஆறு பல் பூண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு டென் விசில்ஸ் விடலாம் டென் விசிலுக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு நம்ம வெங்காயம் தக்காளில் முழுசாக போட்டோம் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு கடைஞ்சிட்டு தாளிச்சிக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் சீரகம் கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே மூணு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க இப்போ கடைஞ்சி வச்ச பருப்பும் கீரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பெருங்காயம் தேவைக்கேற்ப உப்பும் தண்ணியும் ஊற்றி அதை மூடி வச்சிடலாம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் இது குக் போதும் கீரை சாம்பார் ரெடி ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்த்தி ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இட்லி தோசைக்கு கூட இதை வச்சு சாப்பிட்லாம் வழக்க வருவல் உருளைக்கெங்க மசியல் அப்பளம் ஊர்கா எல்லாமே ரெடி வாங்க சாப்பிடலாம் உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்